தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேகத்தை தமிழ் வேத முறையில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினர் 200-க்கும் மேற்பட்டோர் கோவிலை சுற்றி வந்து வேத மந்திரங்களை தமிழில் முழங்கி வழிபாடு செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில் யானைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று விடுமுறை நாளையொட்டி பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக யானைகளை காண வந்ததால் தேக்கம்பட்டி முகாம் திடீர் சுற்றுலா தலமாக மாறி கூட்டம் அலைமோதியது. ஒரே இடத்தில் யானைகளை கூட்டமாக காண்பது தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்கன்னா யானைகள், நிறைய யானைகள் இருக்குது. 28 யானைகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. 28 கோவில்கள்லேருந்து வந்திருக்கு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யானைகளையும் பார்க்கும்போது அது பண்ணுற விதங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. யானைகள் வாக்கிங் போகிறது, அப்புறம் வந்து யானைகள் குளிக்கிறது, தண்ணியிலனால் ஃப்ளஷ் பண்ணி குளிக்கிறது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து இங்கே வர்றாங்க, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து யானைகளுக்கு தேவையான மெடிசினு, ஃபுட்டு, அதுக்கு தேவையான பச்சை தீவனங்கள் எல்லாமே இருக்குது, நாங்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஊதாரியாக சுற்றித் திரிந்த மகனை தந்தையே வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சானமாவு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணப்பா, இவருடைய மகன் லோகேஷ் எந்த வேலைக்கும் செல்லாமலும் வீட்டில் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி கிருஷ்ணப்பா லோகேஷை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இது குறித்து உத்தனப்பள்ளி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கேரள அன்னாசி பழ விற்பனை களை கட்டியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு, இடுக்கி, தேக்கடி உள்ளிட்ட பகுதிகளில் அன்னாசி பழம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது அங்கு அறுவடை துவங்கியதை அடுத்து உடுமலைக்கு தினசரி லாரியில் 5 லோடு வரை அன்னாசி பழம் குவிந்து வருகிறது. தரத்தின் அடிப்படையில் கிலோ 10 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு எடுத்த சீரிய முயற்சிகளால் வெங்காயத்தின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தைக்கு துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 40 டன் வெங்காயம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த துருக்கி வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். சென்னை கோவை இடையே இயங்கும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் கன்வென்ஷனல் பெட்டிகளுக்கு பதில் நாளை முதல் LHB பெட்டிகள் கொண்ட ரயில்களாக இயக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு விரைவு ரயில்கள் கன்வென்ஷனல் பெட்டிகளுக்கு பதிலாக LHB பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றன. கன்வென்ஷனல் பெட்டிகளை கொண்ட ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறனுடையது. LHB பெட்டிகளை கொண்ட ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறனுடையது. இந்நிலையில் சென்னை கோவை இடையே இயங்கும் இன்டர்சிட்டி விரைவு ரயில்கள் நாளை முதல் LHB பெட்டிகளை கொண்டு இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் குமிளி மலை சாலையில் சரக்கு ஏற்றி கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் தாறுமாறாக ஓடி சாலையோர தடுப்பு சுவரில் மோதி நின்றது. தடுப்பு சுவரின் கீழ் 300 அடி பள்ளம் உள்ளதால் முன்பகுதி கவிழ்ந்தபடி இருக்கும் லாரியை பாதுகாப்பாக மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.